வணக்கம். அவன் கோயில் சென்னை எஃப்சி விட்டு வெளியேற போறாரு. ஜம்ஷெட்பூரோட டேர்ம்ஸ் அக்ரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ரீசெண்டா வெளியில வந்திருந்தது. உங்களை நிறைய பேருக்கு பிபி எகிரி இருக்கும், ஆனா அந்த நியூஸ் ஒரு வதந்தி அப்படின்னு நான் நம்புறேன். உண்மை இல்லைன்னு தான் நம்புறேன். சென்னை எஃப்சி இந்த மாதிரி வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாங்க காயிலை ரீடைன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்க சென்னை எஃப்சி ஏதாவது ஆக்டிவிட்டியில இறங்கணும். அப்பதான் சென்னையில் வந்து சென்னையை விட்டு வெளியில போக போகுது, அல்லது சென்னை சிட்டி எஃப்சியோட மர்ஜ் ஆக போகுது, இந்த மாதிரி நியூஸ்லாம் வராம இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கோயில் வாஸ் தி மேனேஜர் ஆஃப் சீசன் 6. ஒண்ணுமே இல்லாத டீமை ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு, டெலிவர் பண்ணாரு. சென்னை எஃப்சி வரலாறுல மார்க்கோ மட்ராஜியோட நல்ல மேனேஜர்னு நினைக்கிறேன். நான் மட்ராஜிக்கு அருமையான பிளேயர்ஸ் இருந்தாங்க, எலானோ, மெண்டி, மெண்டோசா, இன்ஃபார்ம் ஜேஜே. ஆனா யாருமே இல்லாத ஒரு டீமை சூப்பரா விளையாட வச்சது கோயில். அவர் மட்டும் ரீடைன் பண்ணலனா மிகப்பெரிய அநியாயம் அது. ஏன்னா அப்படி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிலீஃப் கொடுத்துருக்காரு ஃபேன்ஸுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கோவாவோட நம்ம விளையாண்ட செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக்கு வந்த கூட்டம், பிரமாதமான ஒரு க்ரௌடு, ஒரு உணர்ச்சி பொங்க அவங்க டீமை சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் நம்ம டீம் விளையாண்ட கேம். அந்த கேமுக்கு காரணம் கோயில்.